அஸ்லாம் அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோய்த்துடைய உள்துறை அமைச்சகம் வெளிநாட்டவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம் அடுத்து விபச்சார புரோக்கர் உட்பட இருபத்தி ரெண்டு பேரை கைது செய்த கிரிமினல் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட் அடுத்து வெளிநாடுகளில் உள்ளவர்கள் ஃபோனில் ஆபாசமாக பார்ப்பது பேசுவது சம்மந்தமான மிக முக்கியமான எச்சரிக்கை தகவல் இந்த வீடியோவில் உள்ளது அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோய்த்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் கோய்த்துடைய கிரிமினல் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட் இருபத்தி ரெண்டு பேர் வெவ்வேறு நாடுகளை சேர்ந்த வெளிநாட்டவர்களை விபச்சார குற்ற வழக்கில் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது இந்த இருபத்தி ரெண்டு பேர்ல பத்தொன்போது பேர் விபச்சாரம் செய்ததாக கைது செய்யப்பட்டுள்ளார்கள் மீதமுள்ள மூணு பேர் புரோக்கர்கள் அதாவது சோஷியல் மீடியாவை பயன்படுத்தி ஐந்து தினார் பத்து தினார்னு ரேட் ஃபிக்ஸ் பண்ணி விபச்சாரத்துக்கு ஆள் சேர்த்திருக்காங்க நல்ல விஷயத்துக்கு ஆள் சேருங்கடான்னா இந்த படுபாவி பசங்க எதுக்கெல்லாம் ஆள் சேர்த்திருக்காங்க பாருங்க நேற்று நம்ம சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாரு என்னென்னா நானும் என் ஒய்ஃபும் வாட்ஸ்அப் காலில் ஆபாசமாக பார்த்து பேசிக்கொள்வோம் இதனால் ஏதாவது பிரச்சனை வருமானு கேட்டிருந்தாரு யாரும் கேட்க தாங்கிற கேள்விங்க அது அது போல இப்ப கொய்துலன்னு கிடையாது வெளிநாடுகளில் வாழும் அதிகமானவர்கள் செய்யக்கூடிய காரியமாக இந்த செயல் இப்ப மாறி வருகிறது அது வெளியே சொல்லத்தை எங்க சந்தேகமாக கூட இந்த விஷயம் இருக்கு வெளிநாடுகளில் வாழக்கூடியவர்கள் இந்த மாதிரி ஆபாசமாக உங்க வைஃப் கிட்ட பேசினா உங்களை யாரும் கைது பண்ண போறது கிடையாது ஆனா நீங்க பேசுற அந்த கால் பார்த்தீங்கன்னா உலகத்துல ஒரு மூளையில அனைத்தும் பதிவு செய்யப்படுகிறது மட்டும் மறுக்க முடியாத உண்மை அதனால பொண்டாட்டியை பிரிஞ்சு இருக்க முடியாதவங்க மார்சலாம் சொல்லிட்டு ஊருக்கு வந்து உங்க மனைவி மக்களோட சந்தோஷமா இருங்க அதை விட்டுட்டு ஆபாசமா ஃபோனில் பேசுறது ஆபாசமா வீடியோ முடிவுகளை பார்ப்பது அந்த டைமுக்கு வேணாலும் வந்து சந்தோஷப்பட்டு கொள்ளலாம் ஆனால் உங்கள் மானம் ஏதோ ஒரு இடத்தில் கப்பல் ஏறுவது மட்டும் மறுக்க முடியாத உண்மை வெளிநாடுகளில் வாழ்பவர்கள் மனசில் போட்டு குழம்பி வெளியே சொல்ல முடியாத விஷயத்தில் இந்த விஷயமும் ஒன்று இது சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமல் பாஸில் பதிவு செய்யுங்க அடுத்த தகவல் கோயத்தில் வெளிநாட்டவர்களின் பணத்தை கொள்ளையடிப்பதில் ஒரு மிகப்பெரிய கும்பல் பெரிய ஆர்வம் காட்டி வருகிறது இதுவரை பார்த்திங்கன்னா பல்லாயிரம் தினார்களை கோய்த்திகள் மற்றும் வெளிநாட்டவர்கள் இழந்துள்ளதாக புள்ளி விவரம் தெரிவிக்கிறது இந்த கொள்ளையடிக்கிற கும்பல் எப்படி பேசுகிறாங்க பார்த்தீங்கன்னா அரபிங்க எப்படி பேசுவாங்க அந்த மாதிரி பேசி நம்முடைய சிவில் அடி டீட்டெயில்ஸ் பேங்க் டீட்டெயில்ஸ் ஏடிஎம் நம்பர் உட்பட எல்லாத்தையும் உங்களுக்கு ஃபைன் இருக்குன்னு பயமுறுத்தி மிரட்டி வாங்கிட்டு மொத்த பணத்தையும் ஆட்டைப்பட்டு போயிடுறாங்க இந்த மாதிரி யாராவது ஃபோன் கால் மூலமாக டீட்டெயில்ஸ் கேட்டால் கொடுக்க வேண்டாம்னு உள்துறை அமைச்சகம் கொய்திகள் மற்றும் வெளிநாட்டு அவர்களை எச்சரித்துள்ளது அதனால உஷாராக இருங்க யாராவது கால் பண்ணி உங்க டீட்டெயில்ஸ் கேட்டால் எதுவும் கொடுக்காதீங்க உடனே என்ற எமர்ஜென்சி நம்பருக்கு கால் பண்ணி புகார் தெரிவிங்க அடுத்த தகவல் கோய்த்தின் குற்றப்புலனாய்வுத்துறை இல்லீகலாக டீசல் விற்ற மூன்று அரபு நாட்டை சேர்ந்தவர்களை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது அவர்கள் டீசல் ஏற்றி வந்த டேங்கர் லாரி மற்றும் வேனை குற்றப்புலனாய்வுத்துறை பறிமுதல் செய்து விசாரித்து வருகிறது அடுத்த தகவல் இன்றும் நாளையும் கோய்த்தில் வெப்பம் பொழந்து கட்டும் என கோய்த்துறை மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் தெரிவித்துள்ளது அதாவது இன்று வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா வெயில் தகம் நாற்பத்தி ஏழு டிகிரி முதல் நாற்பத்தி டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கும் இரவு நேரத்தில் முப்பத்தி மூணு டிகிரி முதல் முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் நாளை சனிக்கிழமை அன்று வெயில் நாற்பத்தி டிகிரி முதல் ஐம்பது டிகிரி செல்சியஸாக உயரும் என எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது அதாவது இன்னைக்கு விட நாளைக்கு தான் கோய்த்தின் வெப்பம் ஐம்பது டிகிரி செல்சியஸை தாண்டும் என மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் தெரிவித்துள்ளது எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா டெய்லி ஐம்பது டிகிரி செல்சியஸை தாண்டி தான் வெப்பம் பதிவாகி வருவதாக தோணுது ஏன்னா செம்ம வெப்பங்க தாங்க முடியல காலையில் பத்து மணிக்கெல்லாம் வெயில் வந்து மண்டே பொழகுது அதனால் நம்ம ஆளுங்க அதிகமாக தண்ணி குடிங்க குறிப்பாக கிட்னியில் கல் உள்ளவங்க அதிகமாக தண்ணி குடிங்க கோயத்துக்கு போனாலே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அதிகமானவர்களுக்கு முடி கூட்டுறது கிட்னியில் கல் தொப்பை இந்த மூன்றும் சொல்லாமலே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் போல் ஏன்னா கோயத்துடைய கிளைமேட் அந்த மாதிரி தாறுமாறான கிளைமேட் அடுத்து வாங்க ஃப்ளைட்டுடைய அப்டேட் பார்ப்போம் சென்னை டு கொய்த் நெக்ஸ்ட்டு ஒன் வீக்கில் இருபத்தொம்பதாயிரத்தி இரநூறுபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் கோய்த்து டு சென்னை இருபத்தெட்டு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் திருச்சி டு கோய்த் இருபத்தெட்டாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் கோய்த்து டு திருச்சி முப்பத்தி ஒரு கொய்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் கொழும்பு டு கொய்த் நூற்றி இருபத்தெட்டு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் கோய்த்து டு கொழம்பு நாற்பத்தி ஆறு கொய்தினாருக்கு அல் ஜஜீராவில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் திருவனந்தபுரம் டு கொய்த் இருபத்தி ஏழாயிரத்தி நூறு ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் கோய்த்து டு திருவனந்தபுரம் முப்பத்தி ரெண்டு கோய்த் தினாருக்கு இண்டிகோ ஏர்லன்ஸில் ஃபிளைட் டிக்கெட் எடுக்கலாம் குறைந்த விலையில் டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரியிற ஜியா ட்ராவல்ஸ் நம்பரை காண்டக்ட் பண்ணிட்டு குறைந்த விலையில் டிக்கெட் எடுத்துக் கொள்ளுங்கள் அடுத்து வாங்க கொய்த்துடைய தினார் ரேட் பார்ப்போம் ஒருத்தினார் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி அறுபத்தெட்டு ரூபாய் பதினைந்து பைசாவாக உள்ளது ஒரு தின்கொய் இலங்கையின் மதிப்பு ஆயிரத்தி இருபத்தி ரெண்டு ரூபா தொண்ணூறு பைசாவாக உள்ளது அடுத்து கோய்த்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை பத்தொம்போது தினார் முன்னூற்றி இருபது ஃபில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை பதினெட்டு தினார் அறுநூறு ஃபில்ஸாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமல்வாஸில் பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம் வலைக்கும்